இது என்னன்னா முதல்ல வந்து இந்த திமுக வேட்பாளர் பொறுத்தவரை அவர் வந்து திமுகவே கிடையாது எங்களை பொறுத்தவரை உடம்புல ஓடுறது பாரம்பரிய ரத்தம் உடம்புல தான் அது முறுக்கே இருக்கிறது கொடுப்பதை கொடுத்தால் தெரியுமேடா உன் இடுப்பை உடைத்தால் புரியும் அந்த மாதிரி எங்கள் தங்க படத்தில் புரட்சி தலைவர் வரிகள்லாம் எங்களுடைய அந்த ரத்தத்தில் ஓடுனது கடைசி கால வரல இந்த உயிர் மூச்சிருக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா பேரஞ்சர் அண்ணா இதான் எங்களோட உயிர் மூச்சு எங்களோட எங்களோட பரம்பரைய திராவிட குடும்பம் எங்கள் அப்பா கவுன்சிலரு எங்கள் அப்பா நிலைக்குழு தலைவர் பல்வேறு பொறுப்பு இந்திய எதிர்ப்பு போராட்டம் சுதந்திர தின போராட்டம் விலாச அப்படி ஜெயிலில் போய் அப்படியெல்லாம் கட்சி வளர்த்தவங்க நம்ம சரிதானே இவங்க சொல்கிறவங்க குற்றச்சாட்டு பொறுத்தவரை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி இருக்கா இல்லையா பல்வேறு கட்சிகளுக்கு போயிட்டு வந்தாங்க பல்வேறு கட்சிகளுக்கு போனவங்க எப்படி இருக்கும் அந்த புத்தி தான் இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரே புத்தி நிலையான புத்தி அது அதிமுக தான் வேற என்ன இருக்கு பெரும்பாலான தொகுதிகளில் திமுக வெற்றி வாய்ப்பு அதிகம் கருத்து கணிப்புலாம் வருது கடந்த ஒரு சில வாரங்களாகவே திமுக தான் வெற்றி வாய்ப்பு அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது நாங்கள் பண்ணுறது கிடையாது எங்களை பொறுத்தால பார் மக்கள் எழுச்சி இருக்கு இந்த மக்கள் எழுச்சி தான் எதுவுமே நிரந்தரமாக அவங்க கொடுக்குற தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பு எங்கள் பக்கம் இருக்கும் எங்கள் பக்கம் இருக்குது அதை நீங்கள் வந்து மே 2ஆம் தேதி கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க அப்படிலாம் இல்லை குறுகிய காலம் குறுகிய காலம் சொல்லும்போது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போன தடவை எவ்வளோ நாள் இருந்தது 70 நாள் இருந்தது அந்த 70 நாள் இருக்கும்போது எல்லா தொகுதிக்கும் எல்லா நட்சத்திர பிரச்சனை போக வேண்டிய வசதி இருக்குது இப்போ என்ன பொறுத்தவரை வந்து இது வெற்றி உறுதியான தொகுதி இது வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட தொகுதி அப்படி இருக்கும்போது ஒரு சுயநலமாக பார்க்கக்கூடாது சுயநலமாக பார்க்கக்கூடாது நான் அன்ற அந்த சுயநலம் பார்க்கக்கூடாது இல்லை இல்லை ஒரு நிமிஷம் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அது என்னுடைய ஒரு பொதுநலத்தை காட்டுது இப்போ சுயநலம் இருந்தால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பொதுவாக வந்து எல்லாம் என் தொழில் தான் வந்து பேசணும் அப்படின்னு என்ன பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும் என்ன கட்சி நலன் பொது நலன் எல்லாம் கூட்டணி கட்சியும் ஜெயிக்கணும் கட்சியும் ஜெயிக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் நான் என்ன பண்ணுறேன் ஆர்பது திருவிக நகர் எல்லா தொகுதிக்கும் போய் பேசுகின்றேன் இங்கே பொறுத்தவரை வந்து நம்ம இது பழக்கப்பட்ட தொகுதி கிட்டத்தட்ட வந்து 7வது முறை நான் வந்து நிற்கிறேன் என் முகம் எல்லாருக்கும் தெரியும் அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக பார்க்குறாங்க அப்படி வீட்டில் ஒரு பிள்ளையாக பார்க்கும்போது எதுக்கு வந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து ஒரு டைமை நம்ம வேஸ்ட் பண்ணலாம் அது அவசியம் இல்லை அதனால் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ராயபுரத்தை பொறுத்தவரை வந்து வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது எனவே மற்ற பொறுத்த பேச்சாளர் பொறுத்தவரை மற்ற தொகுதிக்கு போய் அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது அது வந்து ஒரு சில வேட்பாளர்லாம் வந்து அறிமுகம் இருக்காது புது வேட்பாளர் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து தேவை இருக்கும் அது அது பொதுநலத்தை தான் காட்டுறது சுயநலம் கிடையாது